21-ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வடகிழக்கு மாநிலங்களின் உறுதுணையாக திகழும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச பொன்விழா மற்றும் அம்மாநிலத்தின் 36-ஆவது நிறுவன தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திலும் எல்லை பாதுகாப்பிலும் அருணாச்சல பிரதேச மக்களின் வீர கதைகள் ஒவ்வொரு இந்தியருக்கும் விலை மதிப்பில்லாத பாரம்பரியம் ஆகும் என்று தெரிவித்தார். 21-ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வடகிழக்கு மாநிலங்கள் உந்து சக்தியாக திகழும் என்றும் கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நுழைவு வாயிலாக அருணாச்சல பிரதேசத்தை மாற்ற மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாரத் ரத்னா விருது பெற்ற டாக்டர் பூபன் ஹசாரிகாவின் அருணாச்சல் ஹமாரா எனும் பாடலை குறிப்பிட்ட பிரதமர் தேசபக்தி, சமூக நல்லிணக்கம், கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றை பாதுகாத்து வரும் அருணாச்சல பிரதேச மக்களை பாராட்டினார். कि हमारे मुख्यमंत्री और युवा मुख्यमंत्री पेमा खांडू जी के नेतृत्व पर जिस आकांक्षा के साथ आपने हम पर भरोसा जताया था उस पर सरकार द्वारा खरी उतर रही है. आपका विश्वास डबल इंजन की सरकार को और अधिक काम करने के लिए प्रोत्साहित करता है और अधिक प्रयास करने की शक्ति देता है. सबका साथ, सबका विकास, सबका विश्वास और सबका प्रयास का ये मार्ग अरुणाचल प्रदेश के बेहतर भविष्य को सुनिश्चित करने वाला है. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் சுற்றுலா வளத்தை உலக அளவில் கொண்டு செல்லும் தமது உறுதிப்பாட்டையும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தாா்.